ஹாய் வியூவர்ஸ், தமிழ்நாட்டில் லாட்டரி விற்பனையை 15 வருடங்களுக்கு முன்பே ஒழித்திருந்தாலும் கேரளாவிலிருந்து இங்கு வந்து லாட்டரி டிக்கெட்டுகள் படுஜோராக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கேரளாவை பொறுத்தவரையில் லாட்டரி விற்பனையை கேரள அரசே எடுத்து நடத்துகிறது. இங்கு 7 வகையான ஏஜென்சிகள் கேரள அரசின் லாட்டரி டிக்கெட்டுகளை விற்பனை செய்து வருகின்றன. இந்த நேரத்தில் கேரள சைபர் கிரைம் போலீஸ் அங்குள்ள காருண்யா லாட்டரி ஏஜென்சி மீது அதிரடியாக சோதனை செய்துள்ளது. அது ஏன் எதற்கு என்பதை விரிவாக பார்க்கலாம், வாருங்கள். காருண்யா ஏஜென்சி கேரள அரசின் லாட்டரி டிக்கெட்டுகளை விற்பனை செய்யும் 7 வகையான ஏஜென்சிகளில் இதுவும் ஒன்று. சமீபத்தில் இந்த ஏஜென்சி மீது ஒரு இளைஞர் 4 மாதங்களுக்கு முன்பு கேரள சைபர் கிரைம் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருந்தார். அதில் தான் ஆன்லைனில் ஆர்டர் செய்த 6 கோடிக்கான லாட்டரி டிக்கெட்டுகள் இதுவரை தனக்கு வரவில்லை என்றும், அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டால் பதில் சொல்ல மறுக்கிறார்கள் என்றும், ஃபோனை சுவிச் ஆஃப் செய்து வருகிறார்கள் என்றும், சீட்டிங் செய்கிறார்கள் என்றும் தனது பெட்டிஷனில் குறிப்பிட்டிருந்தார். இதை நம்முடைய லூஸ் மோஷன் சேனலில் மட்டுமே மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். கூடுதல் விவரங்களுக்கு நம்முடைய வீடியோவை பாருங்கள். இதனால் கேரள சைபர் கிரைம் போலீஸ் அந்த காருண்யா ஏஜென்சி மீது அதிரடியாக நடவடிக்கையை எடுத்தது. நடவடிக்கையில் பல புதிய திருப்பங்கள் ஏற்பட்டது. அந்த ஏஜென்சி ஓனர் சங்கீத் ராஜ் என்பது தெரிய வந்தது. அவருடைய ஏஜென்சியில் பணிபுரியும் ஒரு எம்ப்ளாயி ஆன்லைனில் ஆர்டர் செய்யப்படும் லாட்டரி டிக்கெட்டுகளை டெலிவரி செய்யாமலேயே இருந்து வந்தது தெரிய வந்தது. கேள்வி கேட்பவர்களிடம் இதோ அனுப்புகிறேன், நாளைக்கு அனுப்புகிறேன், நேற்றே அனுப்பிவிட்டேன் என்று பல வகைகளில் பொய் சொல்லி அவர்களுக்கு நாமத்தை போட்டு வந்துள்ளார். ஒருவரல்ல, இருவரல்ல, இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கானவர்களிடம் இந்த ஏஜென்சி லாட்டரி டிக்கெட்டுகளை விற்பனை செய்யாமல் பணத்தை மட்டும் வாங்கி கொண்டு டாட்டா காட்டியுள்ளனர். இதற்கு முதலாளியும் உடந்தையாக இருந்துள்ளார். கஸ்டமர்கள் தங்கள் பணத்தையோ டிக்கெட்டுகளையோ திருப்பி அனுப்புமாறு கேட்டால் உடனே ஃபோனை சுவிச் ஆஃப் செய்து விடுவார்கள். இந்த 420 வேலையை செய்த அந்த ஏஜென்சியை கேரள சைபர் கிரைம் போலீஸ் பெட்டிஷன் கொடுத்த அந்த இளைஞரின் பணத்தை உடனே அனுப்புமாறு எச்சரித்தனர். மேலும் இதுபோன்று யார் யாரையெல்லாம் ஏமாற்றி உள்ளீர்களோ அவர்களுக்கும் பணத்தை உடனடியாக திருப்பி கொடுக்குமாறு உத்தரவிட்டனர். கேரள போலீஸின் இந்த அதிரடி நடவடிக்கையால் அந்த இளைஞர் தன்னுடைய பணத்தை திரும்பப் பெற்றுவிட்டார். நீங்களும் காருண்யா ஏஜென்சி மூலம் இதுபோன்று பாதிக்கப்பட்டிருந்தால் உடனே கேரள சைபர் கிரைம் போலீஸை தொடர்பு கொண்டு உங்களுடைய பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏழை எளிய பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு கேரள போலீஸ் உண்மையிலேயே மதிப்பு கொடுத்து விசாரிக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள காவல்துறைகளிலேயே மக்களின் நண்பன் என்றால் அது கேரள போலீஸ் தான். நன்றி, வணக்கம்.